மாமா என்ன பண்ற? ரோட்டுக்கா? என்ன இது மூட்டையில? தேங்காய் பருப்பு. தேங்காய் பருப்பா? எதுக்கு இந்த தேங்காய் எடுத்துட்டு போற? தேங்காய் போய் ஆடிட்டு வர போறேன். தேங்காய் பருப்பு போய் எதுக்கு? ஆடிட்டு வந்தா என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன், என்னையே ஆடிட்டு வந்து எடுத்து கொடுப்பேன். இது இருந்தால் தான் தேங்காய் எண்ணெய் வருது. இப்போ எதில் தேங்காய்? தேங்காய் இப்போ எதுக்கு ஆட போறீங்க? எண்ணெய் ஆடி கொண்டு வர தான் போறேன். எண்ணெய் எதுக்கு? சரி, எண்ணெய் எப்படி அந்த மூட்டையிலே எடுத்துட்டு வருவீங்களா? முடி அதிகமா வளர்றதுக்கு கிளம்பிட்டீங்களா? கெடா குட்டியவா? எதுக்கு? வண்டி வாங்கி அப்பனா கல்யாணம் 6 வருஷம் ஆகுது. அப்போ 7 வருஷம் இருக்கும் வண்டி. ஏறிக்கிட்டான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏறிக்கிட்டான். வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. டெய்லி ஓட்டிகிட்டே இருந்தால ஸ்டார்ட் ஆகும். இன்னும் ஸ்டார்ட் ஆகல. எப்போ தான் ஸ்டார்ட் ஆகும்? சனிக்கிழமை உங்க அக்காவை கேட்டால் தான் தெரியும். அக்காவை முடிச்சுட்டு 11 போனார் ஐயாலி போசு போசு அந்த போய் பூந்த அக்கா இந்த வச்சு அடிச்சு அடிச்சு தோத்துறோம். ரெண்டாவது எதுலேயோ போய் போசு அந்த பூந்த ரெண்டாவதுல போர்ஸ் அந்த பூந்துட்டு அப்புறம் சாயங்காலம் ஆனால் வீட்டுக்கு வந்துடுறது. இழுப்பு தோப்புல ராமன் இழுப்பு தோப்புல கண்டுட்டு வருவாங்க. கூட விளையாடி போட்டு அக்காவும் தங்கச்சியும் போட்டு அடி அடி நடிச்சும் சரி வரல. வண்டி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்துட்டு இப்போ எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இன்னொரு வண்டி வந்துருச்சு, அந்த ஸ்கூட்டியே வந்துருச்சு இவங்க ஸ்டார்ட் பண்ண நேரத்தில். அதனால இப்போ அந்த வண்டியில் கிளம்பியாச்சு. அந்த வண்டியில ஏறு. ஓகே, இப்போ நீ ஃப்ரீ ஆகிட்ட. இப்போ எங்கே கிளம்புறீங்க? இப்போ என்ன ஆடலான்னு போடலான்னு இருந்தீங்க. இப்போ அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி என் கால் வழி எடுத்துக்கிச்சு. அப்புறம் ஸ்கூட்டி கொண்டு வந்துட்டான் முருகன். ஸ்கூட்டி கொண்டு வந்து அவங்கள அனுப்பிச்சு விட்டு நான் ஃப்ரீ ஆகிட்டேன். அந்த பசங்களை போய் ஆடி என்ன ஆடிட்டு வந்துருங்களான்னு சொல்லிட்டு நீ ஃப்ரீ ஆகிட்டேன். இப்போ நீ போய் காடு காடாக போய் நொங்கு வெட்ட போகிற. நொங்கு வெட்ட நான் கிளம்பிட்டேன். நொங்கு வெட்ட கிளம்பிட்டேன். சாப்பிட போகிறோம். பிரவீன் பையன் எண்ணெய் கீழே சிந்தாத இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சு தருவாங்க. ஓகே, திறந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, என்ன பாருங்க, இப்படி வாசனையாக இருக்கு. இரு பாருங்க, அப்படியே என்ன தெரியுதா வருது பாருங்க. இவ்வளோ என்ன இருக்கு? 1/4 கூட இருக்குமாம்மா.
இந்த கால்வாசி இல்லை, இதில் வந்து முக்காவாசி குடம் இருக்குது. குடத்தை நல்லா பின்னாடிக்காங்க பாருங்க. இந்த குடத்துல வந்து இந்த அளவுக்கு இருக்குது எண்ணெய். இதெல்லாம் வந்து நாங்கள் விற்றுருவோம், வீட்டுக்கும் கொஞ்சம் வச்சுக்குவோம், விற்றுருவோம். கொஞ்சம் நல்லா செக்குலேயே ஆட்டின தேங்காய் எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. சுத்தமான எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய். இந்த எண்ணெய் தான் நான் தலைக்கு தடவு வேணேன். நல்லா அதனால தான் இவ்வளோ முடி நீட்டாக இருக்குது. ஆமாம், முடி நல்லா நீட்டாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்து ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எண்ணெய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த எண்ணெய் வந்து கொஞ்ச நாள் இந்த குடத்துலேயே இருக்கணும். இருந்தால் தான் கீழே வந்து அந்த இது இது இந்த பேரே எனக்கு மருந்து வந்து புண்ணாக்கு. இதில் இதுலேயும் கொஞ்சம் புண்ணாக்குலாம் இருக்கும். இந்த எண்ணெய் வந்து எடுக்கக்கூடாது, உடனே வந்து வெளியெடுத்துடக்கூடாது. அடியில் வந்து அந்த புண்ணாக்குலாம் தங்கும். கொஞ்ச நாள் விட்டுருந்தோம்னா புண்ணாக்கு ரெண்டு மூணு நாள் எண்ணெய் வந்து தோயணும். தோஞ்சதுக்கப்புறம் அடியில் புண்ணாக்கு இருக்கும், அதை வந்து வடிகட்டி எடுக்கணும். தெளிவான எண்ணெய் வந்து எண்ணெயெல்லாம் தெளிஞ்சிடும். தெளிவு எண்ணெய் வந்து மேலே இருக்கும், தெளிஞ்ச எண்ணெய் வந்து மேலே இருக்கும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து வெளியாயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.